ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக. தைரியமாய் திடனாய் பலனாய் இருக்க உங்களுக்கும் எனக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 16:9 வாசிக்கிறேன். ஆசா என்கிறதான ராஜாவை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லும்போது, அவனை குறித்து பேசி வருகிறதான வழியில் 8 சொல்லும்போது, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஏராளமான ஜனங்களை, சத்துருக்களை ஆசாவினுடைய கையில் தேவனாகி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதை சொல்லி அதுக்கு பிறகு சொல்கிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே, நீங்கள் ஆண்டவரை குறித்த உத்தம இருதயத்தோடு இருந்தால் தம்முடைய வல்லமை உங்களுக்கு விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த வேளையில் உங்களோடு இருக்கும். அவர் எப்படி தம்முடைய வல்லமை விளங்க செய்தார்? ஆசாவினுடைய காரியத்தில் அவனுடைய படையை காட்டிலும் மிகுந்த அதிகமானவர்கள் இருந்த போது, ரதங்களும் குதிரைகளும் வீரர்களும் காலாட்படை ஆட்களும் ஆசாவினுடைய படைகளை காட்டிலும் மிகுந்த அதிகமாக இருந்த போதிலும் வேதம் சொல்கிறது, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவைகளை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அல்லேலூயா. தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது எப்படி என்று கேட்டால், நம்மை காட்டிலும் பலவான்களை, நம்மை காட்டிலும் படித்தவர்களை, நம்மை காட்டிலும் அறிவு மிகுந்தவர்களை நமக்கு முன்பாக ஆண்டவராகி கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். 1 கொரிந்தியர் 1 சொல்லியிருக்கு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், உங்களிலே பலவான்கள் அதிகம் பேர் கிடையாது, உங்களிலே பொருள் படைத்தவர்கள் அதிகம் கிடையாது, உங்களிலே பிரபுக்கள் யாரும் கிடையாது. அதை சொல்லி அதற்கு பிறகு சொன்னார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் கர்த்தரை பற்றியதான உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். எப்படி விளங்க செய்வார்? ஒரு கோலியாத்தை தாவீதை கொண்டு வீழ்த்தினது போல, குளோரி டு காட், பெரிய பெரிய யுத்த சேனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு வீழ்த்தினது போல, பார்வோனின் சேனையை யுத்த தளவாடங்கள் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் சிவந்த சமுத்திரத்தில் வீழ்த்தி தம்முடைய வல்லமை விளங்கப்பட்டிருந்தது போல, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் போகிற இக்கட்டான நேரங்களில் எல்லாம் தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்க செய்வார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு இருக்கிறது. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உமது கர்த்தாவே, வல்லமையுள்ள கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி எங்களை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்க, கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க, எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க உமது கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடந்து ஆண்டவரே தைரியமாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு ஆசைப்படும். உமது நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்மேல் இருக்கிறது. நமக்கு ஒரு கடமை, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்க எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, அகெயின் அண்ட் அகெயின், அகெயின் அண்ட் அகெயின், ஆமேன்.